எனக்கு அப்பவே உன் மேல டவுட் இருந்ததுடா விஷ்வா. ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிச்சு இல்லாம ஒன் டே இருக்கணும், அதுக்கு பிச்சுவே கூட்டிட்டு போயிடலாமா? இங்க பாரு, நம்ம யார் யார் போறோம்? அஸ்வினி கல்யாணத்து ரிசப்ஷன் மைண்ட்ல வைக்காத, அது நம்ம ரெண்டு பேர் தான் இருந்தோம், இப்ப நாலு பேர் இருக்கோம். அதான் செல்லம், யார் யார் போறோம்? நாலு பேர். யார் யார்? நானு, நீ, குட்டி, விஸ்வா. விஸ்வா பாத்துக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும், சரியா? அதனால விஸ்வ எல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்க முடியாது. குட்டியா? குட்டி வந்து விஸ்வா பாத்துக்க தான் வரோம். ஏன்னா அஸ்வினி கல்யாணத்துக்கு நாங்க பிச்சு கூட்டு போனோம். ஆக்சுவலா ஹாப்பியா ஜாலியா தான் இருந்துச்சு, பட் அவளை பார்த்துக்கிறதுக்கு தனி கேர் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கைஸ், நாங்கள் இந்த ஹெவி டிராஃபிக்கில் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ப்ரோ உங்க அக்காவுக்கு ஊட்டி விடுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு லிமிட் தான் ப்ரோ, ரொம்ப அண்ணிய வம்பு இழுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தள்ளி விட்டுருவேன், இல்லனா சொல்றேன். ஏன் பிஸ்கட் தாங்க அண்ணா? ஏண்டா போட்டு திணிக்க, என்ன சொல்ல வர்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்க கூடாது. இவர் நம்மளுக்கு வேணுமா? என்னால வந்து vlog எவ்வளவு டேக் ஓவர் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல, பிகாஸ் மொரட்டு டிரைவிங்ல இருக்கோம். கரெக்டான டைமிங், சாப்பாடு லஞ்ச் பிரேக் கூட இல்லாம போனாதான் கரெக்டா 6 மணிக்கு ரிசெப்ஷன் போக முடியும். ஆமா, 6 மணிக்கு திருப்பூர் போயிருவோம், அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் போகணும். சோ அப்ப யோசிச்சு பாருங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் டிரைவிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து காய்ஸ் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஏன்னா கார் ஓட்டும் போது போன் பேச கூடாதுன்ற ரூல்ஸ் வந்து எங்களுக்கு எப்பதான் தெரியும். நாளைக்கு இல்லையா? நம்ம கேரக்டர் பேசு. காலங்காத்தாலே கிளம்பி நாளைக்கு நான் வந்து 8 மணிக்கு இங்க இருக்கணும் சென்னையில. பூஜை ஆகா வேற மாதிரி. ஆமா, இப்ப வந்து 6 மணிக்கு தான் அங்க ரீச் ஆவோம் போட்டுக்கு திருப்பூர்ல. சரி, நம்ம இப்ப லஞ்ச் பிரேக் கிட்ட பார்க்கணும்னா எக்ஸ்ட்ரா 1/2 hour 6:30 தான் ரீச் ஆவோம். ரீச் ஆகிட்டு ஹோட்டல் செக் இன் பண்ணி நம்ம கிளம்பி மண்டலத்துக்கு ஒரு 7:30 8 ஆயிரும். ரிசப்ஷன்லாம் முடிச்சிருவாங்க. அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன், காம்பன்சேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிடுவேன். அவாய்ட் பண்ணிக்கலாம். அதான் கார் போய் ஓட்டுமா? செம்மையா ஓட்டுவேன். என்ன தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல. இவன் படிக்காம இவன் கொழுப்புல மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். அவ்வளவுதான், இப்படிதான் அவங்க நிறைய விஷயத்த வந்து மாத்தி பேச மாத்திரம் நீ ஏமாந்துட்டு இருக்க.
ஒருவேளை எங்க அப்பா அந்த வீடியோ பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கூப்பிட்டு வச்சு பரவாயில்ல என் பையன் என்ன மாதிரி இருக்கிறது விடு. லெவன்த் உண்மையை சார், லெவன்த் படிக்கும்போது என்ன தெரியல யார் கூட பார்த்தேன். லெவன்த் படிக்கும்போது நான் டியூஷனை கட் அடிச்சுட்டு அதான் எந்த பொண்ணு கூட எந்த தெரியல, டியூஷனை கட் அடிச்சுட்டு விளையாடிட்டு யாரு கூட யார் வாழ்க்கையில் விளையாடிட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்தேன். பண்ணும்போது வெள்ளரிக்காய் பலாப்பழம் தேங்காய் தெரியும் பிடிக்கும் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னன்னு தெரியல, கிரஷ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி எப்போ ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது, ஓகேயா? நான் வந்து பேட்மிண்டன் டீம்ல இருந்தேன், நானே சப்ஸ்டியூட்ல தான் இருந்தேன், ஓகேவா? பட் ஆனா என்னன்னா நமக்கு இது பிடி மேம் வந்து நமக்கு கொஞ்சம் க்ளோஸ். ஏன் அப்படின்னா ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது பிரமீட்ல நம்ம தான் மேலே இருப்போம், யோகா போடுவோம் கொஞ்சம் கெத்து. அப்போ ஸ்கூல்ல ஒரு கேர்ள்ஸ் டீம்ல வந்து ஒரு பொண்ணு இல்லையே, என்ன பண்றது எது பண்றது, அதுவும் நம்ம ஹவுஸ்ல வேணுமே அப்படின்ட்டு. நான் என்னன்னா பார்த்துலாம் வச்சிருந்தேன் அந்த பொண்ணு, எங்க ஹவுஸு எல்லாம் தெரியும். அப்புறம் நான் மணிக்கிட்டு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு சம்பந்தமே இல்லாம கெத்து காட்டணும் பைத்தியக்கார மாதிரி ஒரு பொண்ணு கம்மியா நான் கூப்பிட்டு வரேன் மேம் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டு அந்த பொண்ணு நேம் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நான் பேசவே இல்லை அந்த பொண்ணு கிட்ட. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெருசா பாத்துக்கல, பேசுறதே இல்ல. ஆக்சுவலா அந்த பொண்ணு கிட்ட நான் பேசுறதே இல்ல, அந்த படியில இறங்கும் போது பேசுறதுதான் ஒரே ஒரு வாட்டி. என்ன பேசினேன்? கூப்பிட்டாங்க மேம் அப்படின்னு. அப்ப என்னதான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யாருன்னா ஆள் வேணும்னாங்க, நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் பாக்கவே இல்ல ஸ்கூல்ல. லாக் எடுத்த உடனே காரணத்துக்காக நான் விடுறேன்.
ஒரு தாத்தா வந்து விசில் வச்சு கூப்பிட்டு இருந்தாரா, சரி பாவம் வெயில கூப்பிடாரு, அங்க போலாம் நினைச்சோம். ஆனா அதை ஓவர்டேக் பண்ணி சம மாசா கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிடுறாரு? இல்ல ஆக்சுவலா எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்லாகா தான் இருக்காங்க. எப்படி கைஸ் ஆன் தி வே டு திருப்பூர், ஒரு லஞ்ச் பிரேக்கு இங்க வந்திருக்கோம். புதுசு எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கிள் நம்பி தான் வந்திருக்கோம், தக் அங்கிள் நம்பி வந்திருக்கோம். பிஸ்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரா கண்டினியூஸா? போ 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 போ. ஐயோ ஏய் ஜிம்மு போறா போறா, தண்ணி வெளியில வருது தொட்டதுக்கு. இன்னொரு பாட்டில கொடுங்க. ஜிம்மு போற ஒரே வயதை ஃபுல் வாட்டில முடிச்சிருவேன்னு நினைச்சேன். அதுக்கும் ஜிம் போயிடா சமயம், ஜிம் போறதுக்கு திறந்துட்டேன், வாட்டர் பாட்டில ஹெல்ப் இல்லாம திறந்துருக்கு. இப்ப சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன கன்ஃபார்ம் போகும்போது வந்துட்டு அந்த அங்கிள் கூட அது பண்ண போறீங்களா? நீமா நீ பண்ண போறியாடா? அவர் அவர் கூட சேர்ந்து வாங்க வாங்க. நானே அது கரெக்டா இருக்குதான் புதுசா இருக்கு. சாப்பிட்டுருக்கேன் டொமேட்டோ அல்வா. என்ன எப்படா இருக்கு? இது வந்து இதுக்கு கூட குடுத்துருக்காங்களா? அதுக்கு மீனாடா மதியாதான் பிள்ளைய. நானா சிக்கன் 65 ஆர்டர் பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டேனா? லாலிபாப் வந்திருக்கு. இது பிரியாணி எனக்கு தெரியாது. The next day. தூங்காம ஓட்டிருக்கேன். செம்மையா வந்து ஓட்டி வந்து சேஃபா வீட்டுல ரீச் ஆயிட்டான். வீடு வந்துட்டோம். தூங்கலாமா போயிட்டு?